நாம் இந்த வேளையிலே விசுவாசத்தை தோந்து போகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு இந்த வரி மூலமாக பேச விரும்புகிறார். எங்களோடு இணைந்து இந்த பாடலே நீங்கள் கரங்களை தட்டி பாடுவோமா? நாம் யாவருமாக இணைந்து நல்ல கையை தட்டி நம்ம பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர்கள் புரிந்தனரே. எல்லோரும் நான் பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லோரும் சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பாம், விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பாம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க சொல்வோம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். எல்லோரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரனே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வாய், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வாய். எல்லாரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தின் பாகம் ரெண்டு. மறுபடியும் இந்த விசுவாச தலைப்பில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம இந்த எபிரேயர் 11:1 நான் பார்த்துட்டு வரோம். வாசிப்போம். எபிரேயர் 11:1 விசுவாசத்து குறித்து தொடர்ந்து நம்ம அதை பார்த்து வருகிறோம். பார்ப்போமா? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். நல்லா கவனிங்க. நம்பப்படுகளின் உறுதி காணப்படாத நிச்சயம். நான் நம்புகிறேன், ஆனால் இன்னும் பார்க்கல. சரி, விசுவாசத்தில் நமக்கு என்னென்ன தேவை அது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பிரியமான தேவ பிள்ளைகள், சும்மா நீங்கள் வந்து இதை வந்து
ஏனோ தானோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. இந்த 10 தொடரும் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே போதுங்க, நீங்கள் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க, நிச்சயமாக அது நடக்கும். வாசிப்போம் மார்க்கு 11:24 மத்தேயு 21:22 மார்க்கு 11:24 மத்தேயு 21:22 முதலாவது ஜெபம் பண்ணும் போது விசுவாசத்துல நம்ம எதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிப்பீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். மத்தேயுலையும் சொல்லியிருக்கு, மார்க்லையும் சொல்லியிருக்கு. அப்போ ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கூட்டும். நம்ம நிறைய நேரங்களில் வந்து அவிசுவாசம் தான் நம்மளுக்கு வரும், இது கிடைக்குமா, இது நடக்குமா, இது வருமா, இது வராதா. இப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பிரியமான தேவ பிள்ளை அந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் தருவார். நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நிறைய ஜெபம் பண்ணிட்டோம், ஏன் இது கிடைக்கல, ஏன் இது நடக்கலை, அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெயமிங்கன்னு லூக்கா 18:1 இருக்குது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. எப்பொழுதும் ஜெபிக்க நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ ஜெபத்தை குறித்து நிறைய இருக்குது. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எப்பொழுதுமே நம்ம ஜெபைக்காக நீங்கள் ஜோமணி நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. எப்படி ஜோமணுமா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசி பாருங்க, அப்போஸ்தலர் 4:29 அப்போஸ்தலர் 4:29 வாசிப்போமா. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணவும் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார். அனுக்கிரகம் செய்தரலும். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல ரெண்டு காரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க. ஒண்ணு, ஊழியக்காரங்க தைரியமா மெசேஜ் கொடுக்கணும். ரெண்டாவது, அவர் மூலமா அற்புதம் நடக்கணும். இந்த ரெண்டு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம வந்து சுயநலமான ஜெபம் நம்ம வாழ்க்கையில் தடையா மாறுதுங்கிறத மறந்துடாதீங்க. மத்தேயு 6:31-33 வாசிப்போமா. மத்தேயு 6:31-33 அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட வரும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தான் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதும். இன்னைக்கு பட்ட கஷ்டம் போதும். பைபிளில் தெளிவாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். போட்டு ஜவத்தில் போட்டு இது பண்ணாதீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க பிரியமான தேவ பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டு உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமாக அது நடக்கும். பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நாளிகள் நாளைக்கு தினத்துக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஐயோ நாளைக்கு கமிட்மெண்ட் இவ்வளோ இருக்குது, இத்தனை 1000 நமக்கு தேவை, 1,500,000 தேவை, எல்லாம் உங்களுக்கு தேவைங்க, எல்லாம் வேணும், கவலைப்படாதீங்க. நாளைக்கு தினம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு கத்தவங்களை சந்தோஷமாக நடத்திட்டாரா, அது போதுங்க. எபிரேயர் புஸ்தகம் 6:11-6 எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு, வாசிப்போம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஜெபம் பண்ணிட்டு
நிறைய நேரங்கள நம்ம சோர்ந்து போயிரோம். என்ன பாஸ்டர் அப்படி தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. இல்ல, ஆண்டவருக்கு விருப்பமே இல்ல. பைபிள் சொல்லியிருக்காரு, அவர் வந்து உண்டென்றும் அவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிப்பார்னு நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரத்துல நம்ம ஆண்டவருக்கு பக்கத்துல நம்ம வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவர் தருவார் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்போ உங்களுக்கு தருவார் எல்லாவற்றையும். மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, 8-10 வாசித்து பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 8-10 இங்க ஒரு நல்ல அருமையான சம்பவத்தை சொல்லியிருக்கு, வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, அவனுக்காக ஜோமன் ஆண்டுட்ட வரான். பாண்டு சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வரேன்பா அப்படின்னு சொல்லும் போது சொல்லாரு, எங்க வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம், இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இந்த 100 விசுவாசம் கூட நம்மக்கிட்ட இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, என் பிள்ளை செழித்திருப்பான், என் குடும்பம் செழித்திருக்கும், ஜோம் பண்ணி பாருங்கள், அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இருந்து இஸ்ரேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. முதல்ல விசுவாசம் நம்மளுக்குள்ள தூண்ட நல்லா ஜெபிக்கணும். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களை விசுவாசத்தில் நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 13:14-15, ஆபிரகாம் தான் நமக்கு விசுவாசம் தந்த தகப்பன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆபிரகாம் வச்சு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 13:14-15 வாசிப்போமா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து 4 திசைக்கு நோக்கி பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இடத்தெல்லாம் நான் கொடுப்பேன், அது மாத்திரம் இல்லை, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னட்டும். 17வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தருவேன்னு சொல்றாரு. முதலாவது விசுவாசில் ஜாம் பண்றது, ரெண்டாவது விசுவாசில் நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் பார்த்தாண்ட சொன்னேன், நீ நாளை பக்கம் பாரு தேவ பிள்ளையே. நம்ம இந்த எல்லாரும் வந்து இல்லாத காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஒன்றுமில்லாத இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், ரோமர் 4:18 பைபிளில் சொல்லுது, இந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். ரோமர் 4:18 வாசிப்போமா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு பாருங்க. நம்புறதுக்கான வழிகள் ஒண்ணுமே இல்லை. நான் நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். எப்படி அது நடந்துச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவனுடைய வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. 75 சொன்னார், இப்போ 99 99 கூட கர்த்தர் சொல்கிறாரு. ஆதியாகமம் 15:5-6 வாசிப்போமா. ஆதியாகமம் 15:5-6 வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, நட்சத்திரத்தை பாருன்றாரு, அதை எண்ணி பாருன்றாரு, கடற்கரை மணலை பாருன்றாரு, எண்ணி பாருன்றாரு, இவ்வளோ சந்ததி பெருகுன்றாரு. ஆனால் குழந்தை இல்லை,
இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கடற்கரை மணல் பெருசா, நட்சத்திரம் அதிகமா இருக்குமா? கடற்கரை மணலை காட்டிலும் நட்சத்திரம் அதிகமா, கேலக்சி கேலக்சி, அதாவது அப்படியே பெரிய பங்கு பங்கா பங்கு பங்கா பங்கு பங்கா அவ்வளோ அதிகமாக இருக்குதா நட்சத்திரம்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இதெல்லாம் உன்னால் என்ன முடியும்னா எண்ணிப்பார், அதை காட்டிலும் உன் பிள்ளைங்க பெருக போகுது, சந்ததி சந்ததியாக மாறும். ரெண்டாவது விசுவாசத்தில் பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை விசுவாசத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. வாசிவோம் யோவான் 4:35. யோவான் 4:35 வாசிப்போமா? அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க, கண்ணை பாருங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் மறைப்பொருளாக இருக்கிறது. உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைங்க. பிசாசு நம்ம கண்ணை எப்படி பண்ணிட்டான்னா, 2 கொரிந்தியர் 4:4 ஆண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிசாசு தேவ பிள்ளைகளுடைய கண்களையும் அவன் இந்த நாட்களில் குருடாக்கி வச்சிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம்ம மனக்கண்ணை குருடாக்கிட்டான். நீ ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி, தேவன் கொடுக்க ஆசீர்வாதம் உனக்கு வரக்கூடாதபடி பிசாசு நம்முடைய கண்ணை குருடாக்கி இருக்கிறான். ஆண்டு சொல்ல, ரெண்டாவது நீ விசுவாசத்தில் பாரு. 2 ராஜாக்கள் 16:16 வாசி பாருங்க. 2 ராஜாக்கள் 16:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரியல் ஒரு கூட்டமாக வராங்க. இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினச்சி காலையில் ஜோம் காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்குறான். அவன் பார்த்த உடனே எல்லாம் பயங்கரமான ரதம், பயங்கரமான குதிரை, எல்லாம் சுற்றி சுற்றி பயங்கரமான இராணுவம் வந்து நிற்குது. இவன் பார்த்தோன்னா, ஐயோ ஆபத்து, அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் இருக்கும்போது பைபிளில் சொல்லுது, அவனை காட்டிலும், பைபிளில் சொல்லி பயப்படாதே, அவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற அதிகம். நான் சொன்னேன்ல, உலகத்தில் இருப்போல் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நிறைய நேரம் நம்ம வந்து பெரிய உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை தான் பார்க்குறோம். அதுக்கு பின்னால் இவன் சொல்கிறான் பாருங்கள், அதுக்கு பின்னால் பாரு, நீ பார்க்கும்போது அக்னிமயமான குதிரை ரதங்கள் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அக்னி போல வச்சிருக்கிறாரு, நீ பாரு, உன் விசுவாச கண்ணை திறந்து பாருன்னு சொல்லார். 3வது, விசுவாசத்தில் நம்ம நடக்கணும். இந்த விசுவாச தொடரில் பிரியமான தேவ பிள்ளைங்க, நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் நாட்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் உங்களை விசுவாசத்தில் நடத்துவார், விசுவாசத்தில் உங்களை போஷிப்பார். விசுவாசத்தில் தான் நம்ம இருக்கணும், விசுவாசத்தில் நம்ம நடக்கிறோம். 100க்கு 100 அவரை நம்புங்க, அவர் உங்களை விசுவாசமாக கொண்டு போவார். அப்போஸ்தல 10:38 வாசி பாருங்க. அப்போஸ்தல 10:38, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடி, தேவன் கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். விசுவாசம் நடக்கணும். நெருக்கமான சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவா சுற்றி திரிந்தான் இருக்கு, அவர் நடந்தார். ஐயோ அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அறுப்பு காலம், யோர்தான் புரண்டு போகிற மாதிரி ஓடுது, வெள்ளம் பயங்கரமாக போடுது. ஆனால் ஆசாரியர்கள் நடக்கிறாங்க, காலை தூக்கி எடுத்து வைக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. விசுவாசத்தில் காலை எடுத்து வைங்க பிரியமான தேவ பிள்ளைங்க. அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியலை, ஆனாலும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நடங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அன்று யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா 1வது 2:3 பைபிளில் சொல்லியிருக்கு,
வாசிப்போமா யோசுவா 1 2 3 வாசிப்போமா என் தாசனாகிய மோசே மரித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் நான் மோசேக்கு சொன்னபடி உங்களுடைய காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார் யோசுவாக்கு மறுபடியும் வாக்குத்தத்தை சொல்றாரு யோசுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே மரித்து போனான் அடுத்து யோசுவா என்ன செய்யறன்னு தெரியல கர்த்தர் அவனு சொல்ல நீ எழுந்து போப்பா நான் கூட இருக்கிறேன் சுதந்திரிப்ப மோசே செய்ய முடியாத காரியத்தை யோசுவாவை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வைத்தார் நீ நடன்னு சொல்றாரு விசுவாசத்துல நீ நடக்கணும் விசுவாசத்துல ஜோம் பண்ணும் விசுவாசத்துல பார்க்கணும் விசுவாசத்துல நடக்கணும் விசுவாசத்துல பேசணும் இதுதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து சொன்னார் யோசுவாவே நீ நடந்து போ எங்கே உட்காந்தா ஒன்றும் நடக்காது விசுவாசத்தில் காலை எடுத்து போய் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதல் ஆண்டவர் சொன்னார் பிரியமான தேவ பிள்ளை அதே தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் பைபிளில் இருக்குது ஏனோக்கு தேவனோடு இந்த உலக பிரகாரமான காரியத்தில் அவர் சோர்ந்து போகலை கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் கடைசியாக 2 வசனத்தை வாசிப்போம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 18:19 வாசிப்போமா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 18:19 குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் கவுனிங்க பரிசுத்த பவுல் தீமோத்தேயு எழுதுறாரு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை இயேசுவை பிடிச்சு கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை நீங்கள் விசுவாசத்தில் இருந்தால் நடக்கணும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நல்லா வருவாங்க ஆனால் இந்த விசுவாசத்தை என்ன செய்வாங்களாம் ஓட்டை போட்டுறாங்க ஒரு கப்பலில் ஓட்டை விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் தண்ணி வந்து ஊழி போயிடும் அந்த கப்பல் முழுவதும் ஒழுங்காக போக வேண்டியது அந்த ஜேர்னி ஒழுங்காக போக வேண்டியது நம்ம பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் வச்சிருக்கிறாரு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களாம் இதில் நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசியமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசமாகி அந்த கப்பலை நீ சேதப்படுத்திடாத விட்டுறாத அந்த மனசாட்சியை ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி போவோம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் யோவான் 1:50 வாசி ஜோமனோமா யோவான் 1:50 வாசி ஜோமனோமா இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் ஆண்டவர் வந்து நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு அத்திமரத்துக்கு கீழே இருந்ததுனால நீ என்னை கண்டாயா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது இல்லை உனக்கு சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்லார் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அவனை பார்த்து சொல்கிறார் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் அவனை பார்த்துனேன் அப்படின்னு சொல்கிறாரு அதில் சொல்லிவிட்டு அதோடு ஆண்டவர் சொல்லலை இதிலும் நீ பெரிதானவனை காண்பாய் பிரியமான தெய்வ பிள்ளைகள் இதை பார்க்குற அருமையான தேவப்பிள்ளை இதிலும் பெரிதானவங்களை காண போகிறீங்க இதிலும் பெரிதானவங்களை செய்ய போகிறீங்க இதிலும் பெரிதானவங்களை சுதந்திரிக்க போகிறீங்க உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது விசுவாசம் உங்களுக்குள்ள கூடணும் விசுவாசத்தை வர்த்திக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக இந்த கடுகள விசுவாசம் இருந்த போதும் இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களால் முடியும் ஆண்டு இந்த 2008 கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் சொன்னார் எவ்வளோ 23:14 எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார்னு சொல்லி அந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன்னாரு எங்கள் ஆலயம் வந்து 2002 நாங்கள் ஆரம்பித்து ஒரு சொந்த ஆலயத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு சொல்லி ஆனால் 2008 ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நீங்கள் ஒரு சொந்த இடத்தை வாங்குவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக கர்த்தர் ஒரு சொந்த இடத்தை ஆலயத்தை வாங்கும் அதை கட்ட உதவி செய்தார் இதெல்லாம் எப்படி நடந்தது விசுவாசத்தில் தேவன் கொடுத்தார் நம் ஜோமனமாம் கிருபையுள்ள தேவனை நம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தர்மியான வேளையில் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் விசுவாசத்தில் பார்க்கும் விசுவாசம் நடக்கும் கர்த்தர் பலன் தருவீராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே இந்த விசுவாசத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசம் கூடட்டும் இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே எந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அந்த காரியங்களெல்லாம் மாற்றி
அது கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களே பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தொடர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ